எனக்கு ஒரே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ இங்கே பேசினவங்களோட பேர் வந்து அஃப்லா. எனக்கு தெரியல நான் இப்போ என்ன பேச போகிறேன் அப்படின்ட்டு, என்ன கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அவங்களே பேசிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது, இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய, இவ்வளவு விவரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த இலங்கையில் அஃப்லா மாதிரியான தெளிவாக விரிவாக பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரில் வெளியிலிருந்து ஒரு நபர் வந்து என்னத்தை பெருசாக அறிவுரையை சொல்லிட முடியும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய யோசனையாக போச்சு. ரொம்ப சிம்பிள் லாஜிக், நமக்குள்ளார எல்லாமே இருக்குது, எல்லா திறன்களும் இருக்குது, ஆனால் அதை நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை, வெளியே தான் உலகத்தையே தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு விஷயம் என்னை நான் சிறுமைப்படுத்தி கொள்வதாக இருந்தாலும் கூட, மீன்ஸ் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்கிற அளவுக்கெல்லாம் நீங்கள் கிடையாதுன்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறேன். இப்போ அவங்க பேசும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் குழந்தை உலகத்துலேயே என்ன வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்டாங்களா கேட்கலையா? கேட்டாங்க. அப்படி அவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஏதோ பதில் சொன்னீங்க, நபிகள் நாயகம் ஆகணும்னு சொன்னீங்க, எல்லாத்தோட பெரியவன் அண்ணா அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் அவங்களே டாக்டர் ஆகணும் அப்படின்னாங்க. டாக்டர் படிச்சிருக்கிறான், படிச்சுட்டு கிட்னி எடுத்தான்னா அவன் நல்ல மனிதனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு ரெண்டு ஜோக் தான் ஞாபகம் வந்தது. ஒன்று, ஒரு ட்ரெயினில் நிறைய பேர் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ரெண்டு பேர் முன்னால் உட்காந்து பயணம் பண்ணுறாங்க, நாலு பேர் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேர் உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப அழுக்காக இருக்கானுங்க. பேசிக்கலி என்னுடைய தமிழ் உங்களுக்கு புரியுதா? என்னுடைய தமிழ் ஒன்று உங்களுக்கு புரியுதா? ரைட். ஏன்னா நேற்று அப்படி தான் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன், புரியுதான்னு கேட்கும்போது நல்லா புரியுது. நாங்கள் என்ன புரியுதுன்னா, நீங்கள் புரியுதுன்னு கேட்டிங்க இல்லையா, அது புரியுது அப்படின்ட்டான். உங்களுக்கு புரியுதானே என்னோடய தமிழ் புரியுதுதானே? ரைட். இப்போ ரெண்டு பேர் முன்னால் உட்காந்துருக்கான், நாலு பேர் இந்த பக்கம் வந்திருக்கான், நல்லா ஹைடெக்காக எங்களை மாதிரியே டையெல்லாம் கட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கான். முன்னால் ரெண்டு பேர் ரொம்ப அழுக்காக உட்காந்துருக்கான். அந்த ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் தூங்க போகிற நேரம், ஓரளவுக்கு நமக்கு சரியான டைம் இது, எல்லாம் தூங்கின உடனேயே கரெக்டாக வேலையை முடிச்சிடணும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க? திருட போகிறாங்க. அந்த அவங்களோட பொருள்களெல்லாம் எல்லாம் திருட போகிறாங்க. எல்லாம் ட்ரெயினில் தூங்கினோம் போ, ஆட்டோமேட்டிக்காக திருடிடலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாலு பேர் மட்டும் அவங்கள உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் டவுட், இவங்க ரெண்டு பேர், இந்த நாலு பேர் நம்ம பண்ண போகிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க போல் இருக்குது. நம்ம திருடுறது பிளான் பண்ணுறோன்றது கண்டுபிடிச்சிட்டாங்க, எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கலாம், மெதுவாக அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே உடனே இவங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க, இந்த நாலு பேரில் ஒருத்தன் கேட்குறான், நீங்கள் பேசுனதுலாம் எங்களுக்கு தெரியும், என்ன நீங்கள் இப்போ அடுத்தது திருடு போகிறீங்க அதுதானே, எல்லாத்தோட பொருளும் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அதுதானே அண்ணா? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை தெரியும் சொல்லுங்கள் அண்ணா. இல்லை நீங்கள் ஏதாவது போட்டு கொடுத்துருவீங்களா, மற்றவங்களுக்கு எழுப்பி விட்டுருவீங்களா அண்ணா? நீங்கள் பொருளை திருடிட்டு போங்க, நாங்கள் ட்ரெயினை திருடுத்து உட்காந்துருக்குறோம் அப்படின்னா. அதனால் சொல்லிட்டான், நீங்கள் பொருளை திருடிட்டு போங்க, நாங்கள் ட்ரெயினையே திருடுத்து உட்காந்துருக்குறோம், இது எப்படி கடத்தலான்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அவன் டைலாம் கட்டியிருக்கான். ஸோ அவங்க சொன்ன மாதிரி படித்தவனுங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்றது ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தா இருந்தார். அவர் இந்த செக்கு ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில். செக்கு ஓட்டுறதுன்னு அப்படின்னா மாடை வந்துட்டு அப்படியே ரவுண்டு கட்டி சுற்ற விடுவாங்க, அது பாட்டில் சுட்டிட்டு இந்த செக்கு ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா செக்கு ஆட்டுறதுன்ட்டு? அதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அவங்க பேரை ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை எம்பிஏலாம் படிக்க வச்சிட்டார், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் படிக்க வச்சிட்டார். பார்த்துக்கிட்டே இருக்கிறான், தாத்தா அப்படியே உட்காந்துருப்பார், மாடு பாட்டில் சுற்றிட்டே இருக்கும். தாத்தா பிடிக்க மாட்டார் மாட்டை, மாடு பாட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தாத்தா வேற எங்கேயாவது போயிடுவார். தாத்தானா இந்த பெரிய ஒரு பாட்டன்னு சொல்வீங்க நீங்கள்,
ஸோ அவங்க பாட்டில் போயிருப்பாங்க. மாடு நிற்காமல் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா அது பாட்டில் அதோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இவன் ரொம்ப நாளாக நோட் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் கூப்பிட்டு கேட்டான் தாத்தாவை, நீங்கள் எப்படி நீங்கள் முன்னால் இல்லைன்னா கூட அந்த மாடு கரெக்டாக வேலை செய்யுது, இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, நான் முன்னால் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃபீல் வரும், அது ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அது நீங்கள் இல்லாத டைம்லையும் கரெக்டாக சுற்றிக்கிட்டு தான் நான் இருக்குது, நீங்கள் இல்லாத டைமில் அது சுற்றுதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதுக்கு தான் இப்போ கழுத்தில் ஒரு பெல்லை தொங்க விட்டுருக்கேன், அது சுற்ற 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 எனக்கு என்ன வந்துக்கிட்டு இருக்கோம், பெல்லுடைய சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா. இவன் கேட்டான், நீங்கள் அந்த பக்கம் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா தலைய தலையை ஆட்டினா என்ன பண்ணுவீங்க, அந்த பக்கம் இருக்கும்போது இது சுற்றுற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு சும்மா தலைய தலையை ஆட்டினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா. அதுக்கு தான் இப்போ அந்த மாடை நான் எம்பிஎல்லாம் படிக்க வைக்கல, அந்த ரிஸ்கெல்லாம் வேணான்றதுக்காக தான் நான் இந்த மாட்டை எம்பிஎல்லாம் படிக்க வைக்கல அப்படின்ட்டான். ஸோ படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குவாலிஃபிகேஷன் தானே தவிர என் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை குவாலிஃபிகேஷன் கிடையாது. வேலைக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் தான் இருக்கலாம், படிக்கிறவங்க எல்லாம் அறிவாளி கிடையாது. சரி, அவங்க சொன்னாங்கன்றதுக்காக வந்தேன். அப்புறம் நிறைய சொன்னாங்க, புருஷனை பொண்டாட்டியை மதிக்கிறது இல்லை, பொண்டாட்டியை புருஷனை மதிக்கிறது இல்லை, புருஷனை பார்த்தா பயம், பொண்டாட்டியை பார்த்தா பயம், ரைட். இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், எனக்கு மூணு விஷயங்களை கண்டா வாழ்க்கையில் ரொம்ப பயம், எனக்கு மூணு விஷயங்களை கண்டா வாழ்க்கையில் ரொம்பவே பயம். நம்பர் ஒன்று மேக்ஸ், மேக்ஸ் எனக்கு வராது, சுட்டு போட்டாலும் எனக்கு மேக்ஸ் வராது, மேக்ஸ் பயம். ரெண்டாவது நாய், ஒரு நாயை கண்டால் ரொம்ப பயப்படுவேன். மூணாவது என்னோட மனைவி. அவங்க சொல்கிறாங்க பயப்படுறாங்க அப்படின்னா, அந்த பயம்தான் என்னை இது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. என் மனைவியை பார்த்து நான் பயப்படுற விஷயந்தான் என்னை இது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க வீடை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுனாங்க. கடவுள் உள்ளார வரும்போது நான் வீட்டுக்குள்ளார போகும்போது நான் சுத்தமாக போகணும்னு நான் நினச்சிட்டு போயிட்டுருக்கேன், இல்லாட்டி அங்கே கேள்வி வரும். சரி, நம் பேச்சினுடைய தேவையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன, குறைவான நேரம். முதல்ல உங்களுக்கும் எனக்குமான ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் சும்மா கொஞ்ச நேரம் உங்களை டைவெர்ட் பண்ணேன். ரொம்ப ஸ்டஃபியாக உக்காந்துருப்பீங்க. இது வந்து ஒரு பொதுவான ஒரு தனிநபர் சார்ந்த நான் மட்டும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும்னு நான் விரும்பலை. ஒன்றார் ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் பதில் சொல்லணும், அல்லது நீங்கள் என்கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நான் பிரியப்படுறேன். அப்போ தான் இது வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் அப்படின்னு வாங்க ஆங்கிலத்தில், அப்படி இருந்ததுனால தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பிரியப்படுறேன். கடந்த 10 வருடங்களாகவோ இல்லை 10 வருடங்களுக்கு முன்பாகவோ இந்த மாதிரி தலைப்பு கொடுத்து வளரும் பிள்ளைகளை வளர்க்கும் முறை, வளரும் பிள்ளைகளை வளர்க்கும் அதிசயம், அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் வந்திருக்கும், நேராக வாங்க நிம்மதியாக போங்க, என்னமோ போட்டிருந்துச்சு இல்லை, கவலையை விடுங்க கவலை இல்லாமல் போங்க, இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்ததுனால தான் எனக்கு வார்த்தைகள் வருது, சந்தோஷம். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக அல்லது 15 வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் எவ்வளவு நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்கும்? இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் நான் உங்ககிட்ட, உங்களில் எத்தனை பேர் குறைந்தபட்சம் உங்கள் வீட்டில் உங்களோடு பிறந்தவர்கள் 3 அல்லது 2 நபர்களுக்கும் மேலே, 2 ராத்தா இருக்காங்க, 2 தங்கச்சி இருக்காங்க, 1 அண்ணா இருக்காங்க, இப்படி இல்லை எனக்கு நான் தான் மூத்தவன், எனக்கு கீழே 4 பேர், நான் தான் மூத்தவன், எனக்கு கீழே 2 பேர், இந்த மாதிரி 3 அல்லது 2க்கும் மேற்பட்ட உங்களோட கூட பிறந்தவங்கள் இருக்கிறவங்க இங்கே எத்தனை பேர் கையை தூக்குங்கிறேன். கிட்டத்தட்ட 90% பேர் கையை தூக்குறீங்க. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரியான எவ்வளவு நிகழ்வுகளுக்கு போயிட்டு வந்து கற்றுக்கிட்டு உங்களை வளர்த்தாங்க? உங்களுடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி எவ்வளவு நிகழ்வுகளுக்கு போயிட்டு கருத்தரங்கில் கலந்துக்கிட்டு, பெற்றோர் குழந்தைகள் வளர்ப்பு கருத்தரங்கம் கூப்பிட்டாங்க போயிடலாம் அப்படின்றதுக்காக போனவங்க போயிட்டு அதை பார்த்து கற்றுக்கிட்டு உங்களை வளர்த்தவங்க எத்தனை பேர்? ஒருத்தர், 2 பேர், எங்கள் ராத்தா, எங்கள் வாப்பா போயிருக்கார், யாராவது கை தூக்குறீங்களா, இருக்காங்களா? இல்லை. அப்போ நீங்கள்லாம் ஒழுங்காக வளர்க்கப்படலை. ஒழுங்காக வளர்க்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது, நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நான் ஒழுங்காக தான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன்,
அல்லது இல்லை ஒழுங்காக வளர்க்கப்படவில்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போது நான் பல இடங்களில் மாற்றி சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு என் கூட பிறந்தவங்க மூணு பேர், என்னோட சேர்ந்து நாலு. இப்படி தானே இருந்துச்சு ஒரு வரைமுறை. இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களில் எத்தனை பேருக்கு ஒரே குழந்தை, எத்தனை பேருக்கு ரெண்டே குழந்தை, இல்லை எத்தனை பேருக்கு ரெண்டே போதும் தீர்மானிச்சிருக்கிறவங்க எத்தனை பேர்? சும்மா கைத்துக்குங்க, யாரும் உங்களால் அங்கே எதுவும் பண்ண போகிறதில்ல. எனக்கு ரெண்டு போதும். ஏன்னா இந்தியாவில் ஒரு வரைமுறை ஓடிட்டுருக்கு. நான் இந்தியாவை பற்றியும் கொஞ்சம் சம்மந்தப்படுத்தி பேச வேண்டியிருக்கு. இந்தியாவில் முதல் குழந்தை ஆணாக பிறந்துட்டால் போதும், யார் கஷ்டப்படுறது? முதல் குழந்தை பெண்ணாக பிறந்துட்டால் போனால் போட்டும் இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம், இப்படி ஓடிட்டுருக்கு. இலங்கையை பற்றி எனக்கு தெரியல. பெரும்பாலும் முஸ்லீம் சமூகத்தில் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒரு சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லையா? நாளாக நாளாக எத்தனை பேர் எனக்கு தெரியும், நேற்று நாலஞ்சு நாளாக கவுன்சிலிங் போட்டிருக்கேன் பல்வேறு இடங்களில், ஒரு குழந்தையை வச்சிருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்காங்க இலங்கையில். எனக்கு போதும், ஒரு குழந்தை போதும்னு நினச்சிருக்கணும் இருக்காங்க இருக்காங்க. இப்போது நான் நாலு பேர், என்னோட பிறந்தவங்க நாலு, மூணு பேர், நான் என்னோட சேர்த்து நாலு. ஆனால் எங்கள் தாத்தா அப்படி இல்லை. எங்கள் அப்பாவோட சேர்ந்து, எங்கள் அப்பாவையும் சேர்ந்து எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க 11 பேர். நிறுத்தி நிதானமாக 11 பேர். எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா 11 பேர் தானா, இல்லை தாத்தா வேற எங்கேயாவது ஏதாவது ஆட்டம் கிட்ட போட்டிருக்கிறாரா? 19 பேர் தான் மொத்தம்னாங்க அம்மா. எங்கே இருக்கிறாங்க மீதி? எல்லாம் போயிட்டாங்க. 7 ஒரு 5 பேருக்கு 6 பேருக்கு மேலே இருக்கிறவங்க வராமையே போயிட்டாங்க. 3 மாதம், 6 மாதம், 4 மாதத்துலேயே கிளம்பிட்டாங்க. மீதி ஒரு 2-3 பேர் வந்து 2 மாதம், 3 மாதத்தில் கிளம்பிட்டாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு வந்து திருமணம் முடித்து ஓரளவுக்கு ஆக வைக்க இருக்காங்க, அப்புறம் கிளம்பிட்டாங்க. மீதி இருக்கிறது தான் 11. பரவாயில்ல, சம்பாரித்து வச்சுங்கிற ஒரு 2 ஏக்கரா பூமிக்கு 11 பேர் வச்சுட்டு போயிருக்காரு பார்த்தீங்களா, ஒரு கிரிக்கெட் டீமு. ரைட், சந்தோஷம். அப்போ அந்த 11 பேரை என்னோடய தாத்தா சரியாக வளர்க்கலன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா என்னை எந்த காலகட்டத்திலையும், எங்கள் அப்பா ஒரு புகைப்பிடித்ததையோ அல்லது ஒரு மது அருந்ததையோ ஒரு தவறான செயலில் ஈடுபட்டதையோ என்னுடைய அறிவுக்கு எட்டிய காலகட்டத்திலிருந்து நான் அதை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ உங்களையும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய அப்பா அம்மாக்கள் நிச்சயமாக உங்கள ஒரு நல்ல விதமாக தான் கண்டிப்பாக வளர்த்துருப்பாங்க அப்படின்றத நீங்கள் உறுதியாக நம்புகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு, நம்மை பெற்றவர்களுடைய பெற்றோர்களுக்கு தேவைப்படாத, அந்த சந்ததியர்களுக்கு தேவைப்படாத இப்படி ஒரு கருத்தரங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஏன் தேவைப்படுது? இதுக்கான காரணிகள் என்ன? என்ன ரீசனுக்காக நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு குழந்தையை வளர்க்குறதுக்கு தெரியாதா? குழந்தை வளர்க்க தெரியாதா? இல்லை குழந்தை வளர்க்குறதுல எங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஏதாவது விஷயம் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு அதை அமல்படுத்தி எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்திடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்திருக்கீங்களா? என்ன மாதிரியான எண்ணம்? ரெண்டாவதாக சொன்னது தான் பெரும்பாலும் சொல்வீங்க. சரி, இப்போ இப்படி ஒரு சூழலை நோக்கி உங்களை தள்ளி எது எது? இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கலாம், ஏன் உங்களுக்கு ஒரு எண்ணம் அப்படி வரல? எந்த போய் என்ன, எங்கள் அப்பாலாம் எந்த மாதிரி எத்தனை இந்த மாதிரி ப்ரோக்ராம்கெலாம் போயிட்டு கலந்துட்டு வந்து எங்களை வளர்த்துறேன், அவங்களுக்கு தெரியாதா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் வரல? ஏன் இங்கே வரணுங்கிற எண்ணம் தோணுச்சு? அதுக்கு பின்னணியில் இருக்கிறவங்க யார்? இதுக்கு பின்னணியில் இருக்கிறவங்க யார்? சும்மா சொல்லுங்கள் உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு இன்ட்ராக்ஷன், நம்ம சகஜமாக பேசிக்கலாமே. ஏன்னா கடந்த 8 நாட்களாக நான் இலங்கைக்கு வந்ததுலேருந்து பல்வேறு பெற்றோர்களை சந்திச்சிருக்கிறேன், பல்வேறு குழந்தைகளையும் சந்தித்து பேசியிருக்கேன். சில பல இடங்களில் ரொம்ப நான் எதிர்பார்க்காத அளவுக்கான கேள்விகள்லாம் கூட எனக்கு வந்தது. அதை நான் உங்கள் முன் இங்கே வைக்க விரும்பவில்லை. மிக மிக எனக்கு ஷாக்கிங் ஆகக்கூடிய, இலங்கையில் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு நான் அதிர்ச்சி ஆகக்கூடிய கேள்விகள் எல்லாம் கூட சில தாய்மார்கள் என்கிட்ட வந்து தனியாக கேட்டாங்க. நான் ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிற விதத்தில் என்கிட்ட நேரடியாக என்னோடய சகோதரனாக பாவித்து, ஒரு சக மனிதனாக பாவித்து அவங்களுக்கான தீர்வுகளை நோக்கி என்கிட்ட கேட்டாங்க. நான் என்ன பதில் சொல்கிறதுங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு இங்கே பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. நான் அந்தளவுக்கு ஆழமாக இங்கே போக விரும்பலை. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களை இப்படி போயிட்டு உக்காந்து கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பயன்படுத்தணும், அந்த முறைகளை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களை தள்ளிய விஷயம் எதுன்னு கேட்குறேன். என்ன கேட்டால் அப்படி தள்ளிய விஷயம் எது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 2-3 விஷயங்கள் இருக்குது. அதில் முதல் விஷயங்கள் உங்கள் குழந்தைகள். அதில் முதல் விஷயம் எது? உங்கள்
குழந்தைங்க, உங்கள் குழந்தைங்க தான் இங்கே தள்ளி விட்டுருக்காங்க. இப்படி போய் கற்றுக்கிட்டு வரணுங்கிற கட்டாயத்தை உருவாக்கியிருக்கிறது அதுதான். ஏன்னா அவங்க பேசும்போது சொன்னாங்க, குழந்தைங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், குழந்தைங்களை பற்றி. நான் இப்போ நிறைய கேள்விகள் கேட்டால் நேரம் ஆகும். நீங்கள் பொதுவாக நான் ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக என்ன பதில் சொல்லுங்க எனக்கு தெரியும். இப்போ இங்கே யாராவது ஒருத்தர் எழுந்து நின்று, இப்போது எத்தனை பேர் இங்கே உங்கள் குழந்தைங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய ஆசிரியர்கள் கலந்துரையாடல் கூட்டத்தில் போய் கலந்துருக்கீங்க? டீச்சர்ஸ் மீட்டிங்னு சொல்லுவாங்க அப்படி தானே, டீச்சர்ஸ் மீட்டிங் போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க கை தூக்குங்க போகிறவங்க? எல்லாம் போயிருக்கீங்க. என்ன ஒரு டீச்சரும் நினச்சிக்கோங்க, என்ன ஒரு டீச்சராக நினச்சிக்கிட்டு, இப்போ உங்கள் குழந்தையோடய ஒரு டீச்சர்னு நான் வச்சுக்கோங்க, என்ன ஒரு டீச்சரை நினச்சிட்டு நான் இப்போ டீச்சர் கேட்குறேன், சொல்லுங்கள் மேம் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ யாராவது இங்கே இருக்கிற ஒருத்தர் உங்கள் குழந்தையை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன், வேணா மைக் தர சொல்கிறேன் வேணா, இல்லை நான் கேட்குற அளவுக்கு சொன்னால் கூட போதும், ஏதாவது சொல்லுங்களேன் உங்கள் குழந்தைய பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இப்போ பின்தங்கியாச்சு, அப்புறம் சரி உட்காருங்க. ரைட், எதிர்த்து பேசுது, படிக்கலன்னா ஏன் நீ என்ன கேட்குறேன்னு கேட்குது. ரைட், ஓகே, வேறு ரைட். இது ஒன்று. ஆக மொத்தம் இப்போ ரெண்டு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, ரெண்டு பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை பற்றி நல்லது எதுவுமே சொல்லலை. ரெண்டு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, ரெண்டு பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை பற்றி குறைகள் சொன்னாங்களா நல்லது சொன்னாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நான் டீச்சராக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் யாரை வேணால் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எழுத்தோடுன்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது என்னோடய பையன் நல்லவனாக தான், நல்லா படித்தா படிப்பான், சொல்கிற பேசலாம் கேட்பான், கேட்டுட்டு தான் இருந்தான், இப்போ சமீப காலமாக சில பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருக்கிறான். இப்படி சொன்னால் உங்கள் குழந்தை மேலே ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு இருந்து வந்திருக்கு. நம்ம எப்போவுமே நம்ம குழந்தைகள் ஒரு ஓரளவுக்கு வளர்றும்போது அவங்க மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களை நாம் மாற்றிக்கிறோம், குழந்தைங்களும் நம்ம மேலே இருக்கிற அபிப்பிராயத்தை மாற்றிக்கிறதுனால தான் குழந்தைகள் உங்களை இங்கே, உங்கள் குழந்தைங்க தான் இங்கே தள்ளியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் சொல்கிறதா இருந்தால், உங்கள் குழந்தைகள் ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னா, இப்போ உங்கள் சொன்ன ரிசல்ட், எதிர்த்து பேசுகிறான், படிக்கிறதில்ல, திட்டுறான், சொன்ன பேச்சு கேட்குறதில்ல, எப்போ பார் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கான், எப்போ பார் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கான், எப்போ பார் கூட்டாளிங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கான், வெளியில் போனால் வர்றதில்ல. இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா? ஒரு 10-15 குறைகளை தவிர வேறு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா, இந்த குறைகள் தான் உங்களை இங்கே நோக்கி வர வச்சுருக்கு. இது ஒரு மறுக்க முடியாத, அப்போ நான் இதை மறுக்கிறேன்னா உங்களுடைய குறைகளை நான் வந்து அலட்சியம் செய்கிறேனா அப்படின்னா, கண்டிப்பாக இல்லை. இது நிச்சயமாக சமூகத்தில் இப்போ மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குறைகள் தான். சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் சிலர் பெற்றோர்களை மட்டுமே எதிர்த்து பேசுகிறதில்ல, ஆசிரியர்களை மட்டும் எதிர்த்து பேசுகிறதில்ல. எங்கள் இந்தியாவில் சொல்கிறேன், சில பல இடங்களில் சில அபூர்வமான சில நிகழ்வுகள் நடக்குது, ஆசிரியர்களை அடிக்கிறாங்க, ஆசிரியர்களை கொலையும் பண்ணிடுறாங்க. நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஆசிரியர்களை அடிக்கவும் செய்கிறாங்க, ஆசிரியர்களை அதாவது வன்முறைகள் அளவில் ஈடுபடுறாங்க, அவங்களோட உடல் ரீதியாக பாதிக்கப்படுற அளவுக்கு குழந்தைகள் பல்வேறு நாடுகளில் ஈடுபடுறாங்க. நீங்கள் அமெரிக்காவில் பார்த்துருக்கான், திடீர்னு வந்துட்டு ஒரு பையன் என்னமோ நினச்சான்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஏதோ சொன்னால் ஏதோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து கிளாஸில் இருக்கிற 14 பேரை சுட்டுட்டு போயிட்டான், 15 பேரை சுட்டுட்டு போயிட்டான் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த குழந்தைகள் தான், இந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகள் தான் உங்களை நோக்கி, உங்களை இந்த இடத்துக்கு நோக்கி வர வச்சிருக்கு அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஒன்று. ரெண்டாவது காரணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான். ரெண்டாவது காரணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான். எங்களுடைய உரைகளில் நான் பல்வேறு இடங்களில் சொல்கிறேன், திருந்த வேண்டியவர்கள் குழந்தைகள் அல்ல. திருந்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய சமூகம் ரெண்டே ரெண்டு சமூகம் தான். என்ன கேட்டால் ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள். இந்த ரெண்டு சமூகம் தான் திருந்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய சமூகம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், குழந்தை வளர்ப்புனா என்ன சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் குழந்தை வளர்ப்புனா என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் பல்வேறு பதில்கள் உங்கள்கிட்ட தயார் நிலையில் இருக்கும். சார், குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் சார், குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய சுகமான சுமை சார், குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை சார், குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு அது சார், குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு இது சார், ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லிட்டு போகலாம். அப்போ நீங்கள் எதுக்காக குழந்தை வளர்க்குறீங்க?
எனக்கு கிடைக்காத எல்லா சுகங்களையும் இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு எதெல்லாம் கிடைக்கல அது எல்லாத்தையும் நான் என்னுடைய குழந்தைக்கு கொடுத்துடணும் சார். இருக்கா இல்லையா? இதானே அடிப்படை நோக்கம். இதானே நான் அனுபவிக்காத, நான் கிடைக்காத, எனக்கு அமையாத என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி ஆகணும்னு விருப்பப்பட்டேனோ, இல்லை எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அது எல்லாம் யாருக்கு கிடைச்சிடணும்? என்னுடைய குழந்தைக்கு கிடைச்சிடணுன்றதுக்காக தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸ்மார்களும் எல்லா பெற்றோர்மார்களும் மிக 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 கஷ்டப்பட்டு உங்களுடைய சக்திக்கு மீறி கஷ்டப்பட்டுருக்கீங்களா இல்லையா? ஒரே நோக்கம் என்ன? நீங்கள் அடையாத அந்த சந்தோஷங்களை, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறாத அந்த விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நியாயமான, ரொம்ப நேர்மையான ஒரு விஷயம். நான் மறுக்கலை. கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, நிஜமாகவே உங்களுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதில் உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷங்களை எதையெல்லாம் கொடுத்துருக்கீங்கிறது எனக்கு ஒரு கேள்வி நிற்குது. நீங்கள் அனுபவித்த உங்களுக்கு இயல்பாகவே கிடைத்த எவ்வளவு சந்தோஷங்களை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? புரியாது உங்களுக்கு நான் என்ன கேட்க வரேன்ட்டு. தெளிவாகவே கேட்குறேன், விரிவாகவே கேட்குறேன். உங்களுடைய சின்ன வயசில் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்களோட சின்ன வயசில் இந்த களிமண்ணில் விளையாடிருக்கீங்க? களிமண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் தானே களிமண், இந்த பானைலாம் செய்வாங்களே, சட்டி பானை இதெல்லாம் செய்வாங்களே களிமண். இங்கே எத்தனை பேர் களிமண்ணில் விளையாடிருக்கீங்க உங்கள் சின்ன வயசில்? உங்கள் நீங்கள் எத்தனை பேர் களிமண்ணில் விளையாடிருக்கீங்க? அதாவது என்ன பண்ணுவாங்க ஆம்பளை பசங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே களிமண்ணை எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்டு ஒன்று பண்ணிவிட்டு அதில் ஒரு ரப்பர் மாதிரி ஏதோ ஒன்று போடுவாங்க, அது ஒரு பால் மாதிரி இருக்கும், இப்படி தட்டி தட்டி பிடிச்சிட்டுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம சின்ன வயசில் பக்கத்தில் பையனை பையனை டங்குன்னு தலைமையில் நொடு விடுவான், அவனுக்கு வலிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சட்டிப்பானை செஞ்சுருக்கலாம், தோசை சுட்டிருக்கலாம், அதில் வண்டி செஞ்சுருக்கலாம், சக்கரம் செஞ்சுருக்கலாம். செஞ்சுருக்கீங்களா இல்லையா? செஞ்சிங்களா இல்லையா? ரைட். எத்தனை பேர் மணலில் விளையாடிருக்கீங்க? மணலில் வீடு எத்தனை பேர் கட்டியிருக்கீங்க? மணலில் குமிச்சு எத்தனை பேர்? மேம் கையை தூக்குங்க, பண்ணிருந்தீங்கன்னா கையை தூக்குங்க. நான் கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட பதில் எதிர்பார்க்குறேன் அர்த்தம். எத்தனை பேர் மணலில் வீடு கட்டினீங்க? கட்டியிருக்கீங்களா? மணலில் வீடு கட்டி மண்ணை குமிச்சு இந்த பக்கம் ஒரு கேட் ஒன்று போட்டு, அந்த கேட்லேருந்து ஒரு ஓட்டம் ஒன்று போட்டு, அந்த பக்கம் ஒருத்தனை உட்கார வச்சு கரெக்டாக அந்த மண்ணை கீழே உழாத அளவுக்கு பிளான் பண்ணி இந்த பக்கம் கையை விட்டு அந்த பக்கம் ஒருத்தன் கையை விட்டு ஹலோ சொல்லியிருக்கீங்களா? மண் கீழே விடாத அளவுக்கு இந்த கை இந்த ஓட்டையிலேருந்து கை விட்டு அந்த ஓட்டையில் வெளியே வரணும். செஞ்சுருக்கீங்களா? சரி. தண்ணியில் எத்தனை பேர் விளையாடிருக்கீங்க? உங்களில் எத்தனை பேர் உங்கள் அம்மா அவங்க எப்போ பார் தண்ணியில் விளையாடிட்டுருக்கான், எப்போ பார் மண்ணில் விளையாடிட்டுருக்கான், எப்போ பார் தலை ஃபுல்லாக மண்ணாகவே கிடக்குது, இது என்ன தான் விளங்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தலை சீவும்போது உட்காரும்போது தலை ஃபுல்லாக மண் மண்ணாகவே இருக்குது பாரு அப்படின்லாம் உங்களை எத்தனை பேர் உங்கள் அம்மா திட்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் உங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க? செஞ்சுருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த குட்டி சட்டிப்பானை வாங்கி வீதியில் கிடக்கிற குச்சிங்களை பொறுக்கி அதை நெருப்பு காய்ச்சி மேலே கொஞ்சோண்டு அரிசி போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு சமைச்சி சாப்பிட்ருக்கீங்க? எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? எல்லாம் சூப்பரான ஆன்சர். உங்கள் குழந்தைங்க எத்தனை பேர் இதை செஞ்சுருக்காங்க? சந்தோஷம். எக்ஸப்ஷன்ஸ் ஒன்று ரெண்டு வரும், சந்தோஷம் ரெண்டு வருது, மூணு நாலு அஞ்சு. இந்த கை தூக்குற மேட் ஹேபிட் ஒன்று இருக்குது, அவங்க தூக்கிட்டாங்களா நாமளும் மெதுவாக தூக்கிடுவோம். எதுக்கு ரிஸ்க்கு? எதுக்குன்னு கேட்காமே கை தூக்குறதுல நம்ம எந்த தற்காசிய தமிழ் மக்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுவும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான். நீங்கள் இலங்கையில் இருக்கிறீங்க, நான் இந்தியாவில் ரெண்டு வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. ஃப்ளைட்டில் ஏறி வந்திருக்கேன் அவ்வளோதான். அவங்க தூக்கிட்டாங்களா மெதுவாக தூக்கு? அஞ்சு பேர் தூக்குனாங்க. சரி, மிஞ்சி இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தா ஒரு பத்து பேர் தூக்குவீங்க. அப்போ மற்றவங்களாம் நீங்கள் விளையாடினவங்க ஏன் உங்கள் குழந்தைங்களை விளையாட அனுமதிக்கலை? ஒரு பதில் சொல்லுங்கள். ஏன் உங்கள் குழந்தைய மணலில் விளையாட அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்கள் குழந்தைய களிமண்ணில் விளையாட அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்கள் குழந்தைய மண்ணில் விளையாட அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் எத்தனை உங்களோட குழந்தைகளில் எத்தனை பேர் இந்த மணலில் வர சிப்பிகளை பார்த்துருக்குறாங்க? இப்போது அந்த சிப்பிகளுக்குள்ளார மண் ஒட்டியிருக்குமே அதை குச்சி விட்டு நோண்டி எத்தனை குழந்தைங்க வெளியே எடுத்துருக்குறாங்க நீங்கள் செஞ்சது. அப்போ நீங்கள் ஏன் அதை செய்யலை? மணல் இல்லையா ஊர்லேயே, களிமண் இல்லையா எங்கேயுமே, தண்ணியே இல்லையா எங்குமே, தண்ணீர் தேசத்துலேருந்து வந்துட்டுருக்கீங்க? ஒரு காரணம் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள். இருக்கணுங்கள, நீங்கள் ஏன் அனுமதிக்கலை அப்படின்னா எனக்கு வாய்ப்பு இல்லை சார்னு சொல்லணும். இல்லை எங்கள் ஊரில் மணலே இல்லை சார் காணாமல் போச்சுன்னு சொல்லணும். இல்லை எங்கள் ஊரில் எதுவுமே இல்லை சார், நாங்கள் ஊர்லேயே வசிக்கலை மேலே வசிச்சுட்ருக்கோன்னு சொல்லணும். ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, ஏன் வசிக்கிறது, ஏன் அப்படி பண்ணலை, புரியல என்னது?
ரேஷ் வருமாமா. உங்களுக்கு வந்திருக்கா? எதுவும் எவ்வளோ ரேஷ் இருக்குது கையிலலாம்? இன்ஃபெக்ஷன் ஆகி போயிடும். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஊசி போடணும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அந்த தண்ணி வாய்க்குள்ளே போச்சு அப்படின்னாக்க லூஸ் மோஷன் ஆகி போயிடும். உங்களுக்குலாம் ஆகவே இல்லையா? அப்போது எனக்கு அமைஞ்ச எல்லா விஷயம், எனக்கு அமையாத எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்துடணும்னு ஆசைப்படுற நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதையே கொடுக்கறதுக்கு தயங்குறீங்களே. அப்போ அந்த குழந்தை எப்படி கற்றுக்கும்? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மணலில் விளையாடினா இன்ஃபெக்ஷன் ஆகும், தண்ணியில் விளையாடினா இன்ஃபெக்ஷன் ஆகும், களிமண்ணில் விளையாடினா இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு. சரி, இங்கே இருக்கிற எத்தனை பேர் உங்கள் குழந்தைங்களுக்கு சிந்தட்டிக் கிளேன்னு ஒன்று கடையில் வைப்பான், இப்போ ஸ்கூலில் கொண்டு வர சொல்லுவாங்க செய்கிறதுக்கு. கலர் கலராக இருக்கும், மஞ்சள் கலரில் களிமண் மாதிரி கெமிக்கல், பச்சை கலரில், செவப்பு கலர், கலர் கலராக ஏழு கலரில் களிமண் இருக்கும், டியூப் மாதிரி கட்டியிருப்பான். எப்படி வேணால் கசக்கலாம், பிசுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், மறுபடியும் கொண்டு போய் வச்சுக்கலாம், மறுபடியும் எப்போ வேணாலும் செய்யலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் உங்கள் குழந்தைங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க? எத்தனை தடவை உங்கள் குழந்தை அதை கையிலெல்லாம் கசக்கி முடிச்சுட்டு தூக்கி விசாரிட்டு வந்து அப்படியே சாப்பாடு சாப்பிட்ருக்கு? பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியாமல் ஸ்கூலில் பண்ணும்போது, ஸ்கூலில் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறீங்கள, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த ஆக்டிவிட்டி செஞ்சுருப்பாங்க. அந்த களிமண்ணை கசக்கி ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரி, அந்த சிந்தட்டிக் கிளேவை, கெமிக்கல் கிளேவை கசக்கி செய்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஸ்நாக்ஸ் பீரியட் வரும், சாப்பிட்றதுக்கான பீரியட் வரும். நீங்கள் உங்கள் ஊரில் சொல்கிறீங்களா சட்லீஸா? அந்த அந்த பீரியடில் சாப்பிட்றதுக்கு என்ன பேர் சொல்கிறீங்க? சட்லீஸா என்னது, சோட்லீஸ் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, சம்திங், எனக்கு அது வாயில் விளங்கலை. இப்போ அதெல்லாம் அந்த டைமில் ஏழு மணிக்கு வேறு பள்ளி கொடுத்து காமிச்சிடுறீங்க. அந்த டைமில் எத்தனை குழந்தைங்க அதை சாப்பிடும்? சாப்பிடும்போது கையை கழுவிட்டு சாப்பிட்ற குழந்தைங்கள் எத்தனை இருக்கும் நீங்கள் கவனிக்கல? இருக்கலாம் பத்தில் நாலு ஆறு பேர் கையை கழுவாமல் தான் வேக வேகமாக நான் சாப்பிடவா எடுத்து வேகமாக சாப்பிட்றது தான் அவனுக்கு நோக்கம் போகும். அப்போ அதுக்கு முன்னே அவன் கசக்கின விஷயம் என்ன அப்படின்னா கெமிக்கல், சிந்தட்டிக் கிளே, அதில் இல்லாத இன்ஃபெக்ஷனாக கடவுள் கொடுத்த கிளே களிமண்ணில் வந்துடுறபோது. எங்கள் ஊரில் நான் சின்ன வயசு, இப்போல்லாம் க்ளீன் ரைஸ் வந்துருச்சு. எடுத்தோடனே பொம்பளைங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் வேலையெல்லாம் இல்லைங்க. எடுக்கிறீங்க, ஒரு பாத்திரத்தில் போடுறீங்க, ஒரு கிளாஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அதில் கிளாஸில் தண்ணி ஊற்றுறீங்க, கையை அப்படி விட்டு பார்க்குறீங்க, இவ்வளோ தண்ணி இருக்கா, கரெக்டாக அது மூடுற அளவுக்கு தண்ணி இருக்கா, எடுத்து வச்சிடுறீங்க. அது பாட்டில் உலையில் கொதிக்குது, நீங்கள் பாட்டில் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் கரெக்டாக அது ஏதோ அது பொங்கி ஒரு நேரத்தில் போய் சிம்மில் வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் இந்த உங்களுக்கு டைமிங் தெரியும். இந்த சீரியல் முடி, இந்த சீரியலில் இத்தனாவது தடவை அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது அது பொங்கியிருக்கும், அப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சீரியல் முடியும் போது தொடரும்னு போடும்போது அது சாப்பாடு ஆகி முடிஞ்சிடும், கம்ப்ளீட்டாக பொங்கல் வந்து ஆகிருக்கும், சிம்மில் வச்சுட்டு வந்துடலாம். அடுத்த சீரியலுக்காக பொறுப்பு துறப்புன்னு விஜய் டிவியில் ஏதாவது ஒன்று போடுவான். இந்த நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு ஏதாவது வேக வேகமாக படிப்பான். அப்படி வேகமாக படிக்கும்போது சிம் ஆஃப் பண்ணுற டைம், உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். நான் இலங்கையை பற்றி பேசல, நான் இந்தியாவை சம்மந்தப்படுத்தி பேசுகிறேன். இலங்கையில் ஒன்று ரெண்டு இடத்துல அப்படி இருக்கலாம், இருக்கலாமா இல்லையா? மேபி இருக்கலாம். ஒரு வேலை இல்லைன்னா கூட இன்றைக்கி பூசா நீங்கள் கற்றுக்கி, ஓ சாரி இப்படி ஒரு டைமிங் சொல்லி கொடுக்குறாட்டது. கரெக்டாக அந்த சீரியல் ஆரம்பிக்கும் போது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. 15 மினிட்ஸ் நான் மொதல் ஆட் வந்துச்சேன் அப்படின்னா பொங்கிருச்சான்னு பார்த்துடலாம். இனிமேல் இதுதான் டைமிங். பின்னால் இருக்கிற ஆம்பளைங்க இவன் வேறு இந்தியாவிலேருந்து கவர்மெண்ட் வராமல் புதுசாக ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிருக்கிறானே, இருக்கிற பிரச்சனையே போதில்லை அப்படின்வாங்க. சரி, இப்போ இந்த டைமிங் அப்படிங்கிறத தாண்டி இப்போ க்ளீன் ரைஸ். எங்கள் ஊரில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கக்குள்ளே இந்த களத்துலேருந்து நேரடியாக வரும் அரிசி, அதில் அந்த நெல் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அந்த களத்தில் அடிக்கிறதுனால களிமண்ணுடைய சின்ன 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 துகள்கள் இருக்கும், களிமண்ணுடைய துகள்கள் இருக்கும். அப்புறம் அதை க்ளீன் பண்ணுவாங்க அம்மா எடுத்து. அது க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. எத்தனை பேர் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியனே தெரியல. தண்ணியில் போட்டு அப்படி ஏதோ இப்படி ஆட்டுவாங்க, கொயிங் கொயிங் கொயின்னு இப்படி ஆட்டுவாங்க, ஆட்டி இப்படி இப்படி தள்ளுவாங்க, கொஞ்சோண்டு அரிசி, கரெக்டாக கொஞ்சோண்டு அரிசி மட்டும் வரும். இப்படி 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 இப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 33 டைம் சொல்கிற மாதிரி இப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. நெல்லை தள்ளுவாங்க கரெக்டாக. அப்போ பார்த்து ஒரு களிமண் துகள் வரும், அம்மா எடுத்து வாயில் போட்டுக்குவாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன், களிமண் அம்மா எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. அம்மா என்னம்மா மண் சாப்பிட்றீங்க அப்படின்னு, இது சாப்பிட்டா நல்லதுறான்வாங்க. கொஞ்சமாக ஏதோ சாப்பிட்டா இந்த மாதிரி சாப்பிட்டா கடவுள் கொடுத்தது எல்லாம் சாப்பிட்டா நல்லதுறான்வாங்க. உங்களை எத்தனை பேர் அப்படி பண்ணிக்கி, சில பேருக்கு சில பழக்கங்கள் இருக்கலாம். அப்போ அதிலெல்லாம் கெமிக்கலில் இருக்கக்கூடிய அது இன்ஃபெக்ஷன் இன்றைக்கி வந்திருக்கா அப்படின்னா ரீசன் ரெண்டு தான். இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாமல் போனதுக்கான காரணங்கள், இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிரும், ரேஷ் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான பதில்கள் தான் உங்களுக்குள்ள தோணிருச்சு பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ஃபேமிலி சிஸ்டம் தான், நம்மளுடைய ஃபேமிலி சிஸ்டம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்களோட எத்தனை பேர், மூணு பேர் பிறந்தவங்க, நாலு பேர் பிறந்தவங்கலாம் கேள்வி கேட்டேன். இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை தான். ஒரு கட்டத்தில் அப்படியே கிராஜுவலாக சேச்சுரேட் ஆகி குறைஞ்சி 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 கொஞ்சி ஒருத்தருக்கு ஒரு குழந்தை தான் வந்து நின்றுக்குச்சின்னு வச்சுக்கோங்க.
இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை போதும்னு தீர்மானிச்சிட்டீங்க, அப்போ உங்கள் பையன் மட்டும் எத்தனை பேத்துக்கு போகிறான்? அவனும் ஒன்று தானே பேத்துக்கு போகிறான் இல்லையா? உங்களுக்கு ஒரு குழந்தை, அப்போ உங்கள் குழந்தைக்கு யாரெல்லாம் இல்லை? உங்களுக்கு ஒரு குழந்தை, உங்கள் குழந்தைக்கு யாரெல்லாம் இல்லை? தங்கச்சி கிடையாது, தம்பி கிடையாது, அண்ணன் கண்டிப்பாக இருக்க மாட்டான், ஏன் அவன் தானே ஒருத்தனே, எப்படி இருந்தாலும் அண்ணனுக்கு வாய்ப்பு இல்லை, அவன் தானே ஃபைனல், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல். ஆனால் அடிப்படையில் தங்கச்சி கிடையாது, தம்பி கிடையாது இல்லையா? அவன் கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளைய பெற்ற அவன் பிள்ளைக்கு யாரெல்லாம் இல்லை? அவன் கல்யாணம் பண்ணி அவன் ஒரே பிள்ளைய பெற்றா அவனுக்கு யாரெல்லாம் இல்லை? அவனுக்கு தங்கச்சி கிடையாது, அவனுக்கு தம்பி கிடையாதுங்கிறது ஓகே, ஆனால் அவனுக்கு அத்தை கிடையாது, ஆனால் அவனுக்கு சித்தப்பா கிடையாது இல்லையா? உங்கள் புள்ள கல்யாணம் பண்ணி பெத்த புள்ள கல்யாணம் பண்ணி அது புள்ள பெக்கும்போது எத்தனை புள்ள பெக்கும்? அதுக்கு யாரெல்லாம் கிடையாது, அதுக்கு யாரெல்லாம் கிடையாது. அப்போ எவ்வளோ உறவுகள் இங்கே கம்மியாகுதுன்னு பாருங்கள். அதுக்காக நான் வதவதான் பெற்றுக்கோங்கன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த சிஸ்டம் உருவாக்குனது இல்லைங்களா, நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம் அப்படிங்குவாங்க. கல்யாணம் ஆன உடனே ஒரு மாதத்தில் எங்களை தனி கொடுத்தோன்னா விட்டுருங்க, நாங்கள்லாம் கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாது, கல்யாணம் உடனே தனி கொடுத்தோன்னு போயிடணும், வேறு வீடை பார்த்து போயிடணும். இது இன்றைக்கி கூடிய பொருளாதார சிஸ்டம். இந்த சிஸ்டம் வரும்போது உங்களுக்கு ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ இருக்குது அப்படின்னும்போது, ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை தான், எனக்கு இருக்கிறது ரெண்டே குழந்தை தான், இதை பாதுகாப்பாக நான் பார்த்துக்கணும், இதை பத்திரமாக நான் பார்த்துக்கணும், இதுக்கு நான் கிடைக்காத எல்லாத்தையும் நான் கொடுத்துடணும் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு ஃபோபியா ஓவராக உங்களை திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி அவன் கீழே போனான், விழுந்துடுவான், விளையாடுனா இன்ஃபெக்ஷன் ஆயிரும், படித்தா நல்லா தான் படிக்கணும், எல்லாமே ஒவ்வொரு பிள்ளை, உங்கள் வீட்டில் இருக்கிறதும் ஒரு பிள்ளை தான், பக்கத்தில் இருக்கிறதும் ஒரு பிள்ளை தான், அவங்க வீட்டில் இருக்கிறதும் ஒரு பிள்ளை தான், எல்லாம் ஒவ்வொரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் படிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் பிள்ளைங்க மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினோம்னா, ஒரே பில்டிங்கில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எத்தனை பிள்ளைங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும்? ஒரு பிள்ளை தானே வாங்க முடியும். அந்த நேச்சுரல் பிரச்சனை நம்ம அப்போ அது வாங்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? க்ரஷ், வேறு வழி இல்லை. இப்போ அவங்க சொன்னாங்களே அவுட், ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏதோ பண்ணிங்கன்னா அவுட் ஆயிடுவீங்கன்றாங்க. அப்போ இந்த நியூக்ளியர் சிஸ்டத்துக்குள்ளார நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை சந்திக்கத்தான் போவீங்க. இந்த பிரச்சனைகள் சந்திக்க போகும்போது உங்கள் குழந்தைகளுக்கும் தேவையான விஷயங்கள் அவனுக்கு அவனோட சகஜமாக பழகி அவனோட சேர்ந்து பகிர்வதற்குண்டான அவனுடைய எண்ணங்களை அவனுடைய லெவலில் பகிர்வதற்குண்டான ஆட்கள் இல்லாதப்போ அவனுக்கு யதார்த்தமாக பிடிவாத குணமோ, நீங்கள் நினச்சா நீங்கள் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கறதையோ அவன் எதிர்பார்த்து வளர்ந்துட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட அந்த பிடிவாத குணம் வரத்தான் செய்யும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தந்தைமார்கள் ரொம்ப லிமிட்டடாக வந்திருக்கீங்க. ஒரு அபூர்வமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் இந்த மாதிரி பெற்றோர் ஆசிரியர் அதாவது குழந்தை வளர்ப்பு கருத்தரங்கங்கள் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, குழந்தை வளர்ப்பு கருத்தரங்கங்கள் நடத்துகிறாங்க பாருங்கள், எப்படி குழந்தைய நல்லா வளர்க்குறது அப்படின்றது குழந்தை ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. எல்லா ப்ரோக்ராமும் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஆம்பளைங்க தான் வந்து பேசிகிட்ருக்காங்க. எப்படி குழந்தைங்களை நல்லா வளர்க்குறதுன்றது பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் பேசிகிட்ருக்காங்க. அப்படிதானே, உண்மை தானே? இந்தியாவிலேருந்து சேர்மார் வரார், அவர் ஆம்பளை தான். ஏதோ இங்கே தான் ரொம்ப வித்தியாசமாக அஃப்லா மேடமாக பேசினதை பார்த்தேன் நான், நல்லாவே பேசினான், சூப்பர்பா. இப்போ இங்கே கூடிய ஆண்களை நான் கேட்குறேன், உங்களில் எத்தனை பேருக்கு பெண் குழந்தைகள் முதல் குழந்தை, இல்லை பெண் குழந்தைகள் எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த பெண் குழந்தை சின்ன வயசில் உங்கள்கிட்ட இருக்கும்போது ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு மழலை வார்த்தைகளில் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை என்றைக்காவது போடா அப்படின்னு சொல்லியிருக்கா? சொன்னது இல்லையா? யாராவது சொல்லியிருக்குதான் கை தூக்குங்க. என்ன என் குழந்தை போடா அப்படின்னு சொல்லும் அன்பா, யாரும் சொன்னதே இல்லையா? சொல்லியிருக்கு. சரி, உங்கள் குழந்தைங்க உங்களை பெண்களை கேட்குறேன், உங்களை எத்தனை பேர் உங்கள் குழந்தைங்க பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் போடி போ அப்படியே சுணுங்கிட்டு அந்த முகத்தில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது அதை செய்யும்போது அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிங்களா, திட்டினீங்களா அப்படின்னு ஒன்று பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, போ நீ நல்லவே இல்லை போ அப்படின்னு ஏதோ சொல்லிச்சின்னு வச்சுக்கோங்க, எப்படி அப்படின்னு திடீர்னு சொல்லிடுச்சு, இல்லை அப்பாவை பார்த்து அப்படி சொல்லிடுச்சு, சந்தோஷப்பட்டீங்களா கோவப்பட்டீங்களா? சந்தோஷப்பட்டீங்க. இன்னும் நான்லாம் என்ன பண்ணியிருக்கேன், என் குழந்தைங்க என்னோடய பொண்ணு அப்படி பண்ணும்போது குட்டி குட்டி ஒரே ஒரு டைம் அப்பாவை போடான்னு சொல்லிடுறேன். நீ போடான்னு சொல்கிறது என் காதில் அவ்வளோ அழகாக கேட்குது, ஒரு டைம் எனக்கு போடான்னு சொல்லிடு, கேட்டிருக்கேன். இப்போ என் குழந்தை போடான்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு அடியா? ஆனால் அந்த குழந்தைக்கு திடீர்னு போடான்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப நான் கேட்கும்போது அதை சொல்லி சொல்லி பழகிட்ட ஒரு குழந்தை சில சமயம் அப்பாக்கிட்ட போடான்னு சொன்னால் வேலை நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் அதுக்கு வந்துடும்.
அப்பாக்கிட்ட போடான்னு சொன்னால் வேலை நடக்கும் அப்படின்ற ஃபீல் வரும்போது மெதுவாக ஒரு வயசுலேருந்து இன்னொரு வயசுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது, டிரான்ஸன் நடக்கும்போது அதோடய வயசில் எண்ணங்கள் மாறாது, எண்ணங்கள் மாறாது. அப்பா தானே, என்னோடய அப்பா தானே அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். அதே ஃபீலிங்கில் கொஞ்சம் வயசான காலகட்டத்தில் லைட்டாக கொஞ்சம் டெவலப் ஆகும்போது அதே போடான்னு முதல் தடவை சொல்லும்போது நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா, அதே போடான்னு சொல்லும்போது அடிச்சிட்டிங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிரும். இதனால் வரைக்கும் போடான்னு சொல்லும்போது அப்ரிஷியேட் பண்ண அப்பாவோ இல்லை அம்மாவோ இன்றைக்கி போடான்னு சொன்னால் ஏன் அடிக்கிறாங்க, நான் அந்த மாதிரி தான் இருக்கேன், அவங்க தான் மாறிட்டாங்க, நான் அதே மாதிரி தான் இருக்கேன், அவங்க தான் மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளார வந்துடும். அப்போது இந்த இடத்துல நாம் தான் சைக்கலாஜிக்கலாக குழந்தைகள்கிட்ட எவ்வளவு விஷயங்கள் நாம் எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஒரு குழந்தைகிட்ட நான் என்ன எப்படி காமிக்கிறேன் அப்படிங்கிறது தான் குழந்தைங்களுக்குண்டான ரோல் மாடல். ஒரு எல்லா குழந்தைகளுக்கும் நாலு வயசு குழந்தையாக இருந்தது அப்படின்னா அந்த நாலு வயசு குழந்தைக்கு உலகத்திலே மிக சிறந்த ரோல் மாடல் யார் அப்படின்னா அந்த குழந்தையோட அப்பா மட்டும்தான். நாலு வயசு குழந்தைக்கு அந்த குழந்தை எப்போ கேட்டாலும் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அப்பாவை தான் பிடிக்கும் இல்லை அம்மாவை தான் பிடிக்கும் இப்படி தான் சொல்லும். அதே குழந்தை ஒரு 14 வயசு ஆகும்போது எங்கள் அப்பா நான் நினச்ச மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கிறார், எப்போப்பார் கரிச்சி கொட்டுறார், எப்போப்பார் ஏதோ பண்ணுறார், அம்மாவும் அப்படி தான் பண்ணுறாங்க. அதே குழந்தை 24 வயசு ஆகும்போது அப்பான்னே கூப்பிட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில், ஏய் எங்கள் வீட்டில் ஒரு பெருசு இருக்குது தெரியுமா, எங்கள் வீட்டில் இருக்கிற பெருசு சமாளிக்கிறதே பெரும்படி, எங்கள் அம்மாவே 40 வருஷமாக குப்பையை கொட்டுறாங்க ஒன்றும் பண்ண முடியல, நான் என்ன பண்ண போகிறேன், அவன் நேராக வீட்டுக்கு வருவான், அம்மா பெருசு இருக்கா, இல்லைடா அப்போ சாப்பாடு போடு, இருக்கங்கடா நான் அப்புறமா வரேன், நடக்குமா? அதே பையனுக்கு 40 வயசு ஆகும்போது ஒரு குழந்தைய பெற்றதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஓரளவுக்கு சில விஷயங்களை சரியாக தான் சொல்லிட்டு போயிருக்கார், கரெக்டு தான். அதே பையனுக்கு 60 வயசு ஆகும்போது எங்கள் அப்பாலாம் பயங்கரமான ஞானி தெரியுமா, அதெல்லாம் அப்போவே கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டார் அவர், இந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த தருதலைங்க அப்படின்றது அப்போலாம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டார், நாம் தான் புரிஞ்சுக்க லேட் ஆகி மறுபடியும் எங்கள் அப்பாவுக்கு தான் எனக்கு ரோல் மாடல் தான். அப்போது அவனோட அப்பா உண்மையாகவே அவனுக்கு ரோல் மாடல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு 60 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இது யதார்த்தம், இதை மாற்ற முடியாது உங்களால். ஆனால் அடுத்ததாக வரக்கூடிய எந்த சந்ததி வந்தாலும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரக்கூடிய குழந்தைங்க வந்தாலும் இப்படி தான் நடக்க போகுது. ஆனால் பேரண்ட்ஸ் எப்போவுமே பேரண்ட்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும், எப்போவுமே குழந்தைங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க தான். நீங்கள் தான் எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் உங்களை நீங்கள் அங்கே காமிச்சிக்கிறீங்க. அப்போ அந்த குழந்தை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத தாண்டி குழந்தை வளர்க்கறதுல இருக்கக்கூடிய முறைகள் என்ன? நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே நிறைய பேச மாட்டேங்கிறீங்க, மற்ற ஊர்லலாம் அழகாக நிறைய என்கிட்ட பேசுனாங்க. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களில் யாராவது ஒருத்தட்ட கேட்குறேன், உங்கள் குழந்தை கிட்ட கற்றுக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட மிகச்சிறந்த விஷயம் என்ன? அல்லது இப்படி சொல்லுங்களேன், மாற்றி கேட்குறேன், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த விஷயம் என்ன? 1000 விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, இதுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தில் பெஸ்ட்டுன்னு நான் எனக்கு தோணுது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்களேன். அப்போ கற்றுக் கொடுக்குன்னு அர்த்தமா சொல்லுங்கள், தொழுகையா? புரியல, அதிகாலையில் எழும்புதல். நீங்கள் எழுந்துடுறீங்க அதிகாலையில், நீங்கள் எழுந்துடுறீங்களா? ஏன்னா பல்வேறு இடங்களில் காலையில் எழுந்தோடனே படிச்சிடும்டா, 4 மணிக்கு எழுந்து படித்தாதான் மூலையிலேயே கரெக்டாக உட்காரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தூங்கிட்டே சொல்லுவான் அம்மாவும் அப்பாவும், சாத்தியப்படாது. ரைட், அதிகாலையில் எழும்புதல் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கற்றுக் கொடுத்த நல்ல விஷயம். உங்கள் குழந்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல விஷயம் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் பார்ப்போம். என் குழந்தைகிட்ட நான் இப்படி கற்றுக்கிட்டேங்க. ஏன்னா சில குழந்தைகள் சில கேள்விகள் கேட்கும், பல்வேறு சமயங்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் யோசித்து கற்பனை பண்ணி அதிசயிச்சுருந்தா, எப்படா இப்படிலாம் கேட்குற, எனக்கெல்லாம் இந்த வயசில் கேட்கவே தெரியாதுடா, நான் இப்படிலாம் யோசித்ததே கிடையாதுடா அப்படின்னு அபூர்வமாக நீங்கள் படுறீங்களா இல்லையா? அப்படி சந்தோஷப்படுற தருணங்கள் வந்திருக்கா இல்லையா? எப்படி இந்த கேள்வி நீ கேட்குறேன், சந்தோஷப்பட்டீங்களா இல்லையா? அப்போது அந்த மாதிரி உங்கள் குழந்தை ஏதாவது ஒன்று சொல்ல வந்து அதுலேருந்து ஒரு பாடமாக நீங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? எப்போவாவது ஏதாவது ஒரு விஷயம், நான் 2 சம்பவங்கள் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம், சும்மா பொதுவான ஒரு விஷயம். மிகச்சமீபமாக நாங்கள் வந்துட்டு ஒரு டூர் போயிருந்தோம், கன்னியாகுமரின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவுடைய டெட் எண்டு, இந்த கடை கோடி அதுதான், அதுக்கப்புறம் இந்தியா கிடையாது, கடல் மட்டும்தான். இந்த கன்னியாகுமரிங்கிற ஊருக்கு போயிருந்தோம், கன்னியாகுமரிங்கிற ஊரில் ஒரு பெரிய சிலை இருந்துச்சு, திருவள்ளுவர் சிலைன்னு செஞ்சு வச்சுருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் திருவள்ளுவர் சிலை செஞ்சு வச்சுருக்காங்க? திருவள்ளுவர் என்ன எழுதினார்? திருக்குறள் எழுதினார்.
133 அடியில் அந்த செஞ்சுருக்காங்க. நான் என்னுடைய பாப்பாவை என்னுடைய நாலாவது படிக்கக்கூடிய என்னுடைய மகள் சனான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். கையை பிடிச்சிட்டு திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகிறேன். நான் திருவள்ளுவர் சிலையை வியந்து பார்த்துட்டு போகிறேன். திருவள்ளுவர் சிலை இவ்வளோ பெருசாக, ஏன்னா பக்கத்தில் விவேகானந்தர் மண்டபம் இருக்குது, அதிலேயே ஒரு பெரிய அரசியலாம் இருக்குது, நம்ம அதை பேச தேவையில்லை, அதோடைய தோசரமாக இருக்கே அப்படி இப்படின்லாம் நான் யோசிச்சு போயிட்டுருக்கேன். என் குழந்தை பார்த்துக்கிட்டே வர்றான், அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான். திருவள்ளுவர் சிலை கண்ணில் பட்ட உடனே அவர் பண்ண ரியாக்ஷன் என் லைஃப்லேயே நான் மறக்க முடியாது. நான் என் குழந்தைன்றதுக்காக சொல்ல, அது எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் பண்ணியிருக்குமான்னு எனக்கு தெரியல. குழந்தை அவ்வளோதான். அவள் பார்த்தோன்னே திருவள்ளுவர் சிலையை பார்த்தோன்னே அவள் என்னுடைய குழந்தை என்ன சொல்கிறா அப்படின்னா, ஐயோ ஐயா உங்களை பார்க்க வந்திருக்கோ ஒரு திருக்குறள் கூட ஞாபகம் இல்லாமல் வந்திருக்கிறேனே, உங்கள் மூஞ்சியில் நான் எப்படி முழிக்க போகிறேன் அப்படி சொல்கிறா. அவள் என்ன சொன்னால், பார்த்தோன்னே அப்பா இதுதான் திருவள்ளுவரா, நான் புக்கில் உட்காந்துருக்கிற மாதிரியான திருவள்ளுவர் தான் பார்த்துருக்கேன், இங்கே நிற்கிற திருவள்ளுவரை பார்த்துக்கிறேன் அப்படி ஏதாவது கேட்கலாம். அவள் பார்த்தோன்னே ஐயோ ஐயா உங்களை பார்க்குறதுக்கு வந்துறப்போ ஒரு திருக்குள் கூட எனக்கு ஞாபகம் இல்லையே, உங்கள் மூஞ்சில் நான் எப்படி முழிக்க போகிறேன். இப்படி ஒரு ஆங்கிளில் ஒரு குழந்தை பேசுன்றது கற்பனை பண்ண முடியுமா நம்மால? முடியாது. அப்போ அந்த அந்த கற்பனை திறனை, அந்த கிரியேட்டிவிட்டியை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு தான் யாருக்கு இருக்குன்னா நமக்கு இருக்குது. நிறைய கேள்வி கேளுங்க குழந்தைகிட்ட. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்துட்டு ஸ்கூலில் என்ன பாடம் நடத்துனாங்க அப்படின்ற கேள்வியை மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஸ்கூலில் நீ என்ன படித்த அப்படின்றத தயவு செஞ்சு கேட்காதீங்க. இன்றைக்கி ஸ்கூலில் நீ உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட என்னெல்லாம் கேட்ட, இன்றைக்கி ஸ்கூலில் நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னெல்லாம் பேசின, இப்படி கேளுங்க. மிஸ் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க கேட்காதீங்க. மிஸ்ஸு சொல்லி கொடுக்கறத கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அதுவும் சில மிஸ்ஸுங்க ஸ்கூலில் டெக்னிக் என்ன இருக்கும்னா, கரெக்டாக அவன் வீட்டுக்கு 4:30 கிளம்பி போகிறான், எங்கள் ஊரில் 4:30 ஸ்கூல் முடிகிற டைம், 4:30 கிளம்பி போகிறான் அப்படின்னா 4:30 அவன் ஸ்கூல், 15 நிமிஷம் அவன் ஸ்கூலில் விட்டு பஸ்லேருந்து வந்து இறங்க போகிறான் அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து வந்து இருந்தவொடனே எங்கள் ஸ்கூல் இன்றைக்கி இதெல்லாம் நடத்துனாங்கன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னவோ அந்த விஷயங்கள் கடைசி பீரியடில் வைப்பாங்க. அவன் சந்தோஷமாக வந்தோடனே இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் விளையாட சொல்லி கொடுத்தாங்களே, நான் கூட விளையாண்டேனே அப்படின்வான். நாம் என்ன நினைப்போம், ரைட் நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்போம். அதை கரெக்டாக அந்த டைமில் சொல்லுவாங்க. அவன் கேட்கலன்னா நீங்கள் பல்வேறு, நான் நியாயமாக கேட்குறேன், இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க நீங்கள் கேட்ட கேள்வி, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க உங்கள் குழந்தை வந்தோடனே ஸ்கூல்லேருந்து, சும்மா கைத்துக்குங்க. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே உங்கள் குழந்தைகிட்ட இன்றைக்கி ஸ்கூலில் என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விங்க எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு உண்மையிலேயே பதில் சொல்லிக்கிறாங்க சரியாக? அதுக்கு வந்தோடனே பேகை விசாரிட்டு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க, அது சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பான். அதை கொடு இதை கொடு, சாப்பிட்ற குழந்தைங்க சாப்பிடும், விளையாடுற குழந்தைங்க விளையாடும், டிவி பார்க்குற குழந்தைங்க டிவி பார்க்க போயிடும், ஏதோ ஒன்று தான் நடக்கும். பதிலுக்கு நீங்கள் அவங்ககிட்ட டெய்லி ப்ராக்டிஸில் கேட்க வேண்டிய கேள்வி, நீ என்ன கேள்விகளை கேட்ட, நீ மிஸ்ஸுக்கிட்ட என்னெல்லாம் பேசின, டீச்சர்கிட்ட என்னெல்லாம் பேசின, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்னெல்லாம் பேசின அப்படின்னா அவனோட சிந்திக்க தோன்றீங்கன்னு அர்த்தம். ரெகுலராக ஒரே கேள்வி, இன்றைக்கும் அந்த கேள்விகள் கேட்கும்போது நடுவில் ஒரு கேள்வி கேளுங்க, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க, பல்வேறு கேள்விகளுக்கு இடையில் தொடர்ச்சியாக வாரத்தில் 7 நாளும் அந்த கேள்வியே கேட்டால் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். வீட்டுக்கு போனோடனே அம்மா இன்றைக்கி என்ன கேட்பாங்க, ஸ்கூலில் என்ன நடத்தணும்னு கேட்பாங்க, அவ்வளோதானே. அதுக்கு பதில் தயார் பண்ணிக்கலாமா? தயார் பண்ணிக்கலாம். நடக்குமா நடக்காதா? வாரத்தில் 7 நாளும் இந்த கேள்வி கேட்டால் அவனுக்கு தெரியும். நீங்கள் கேள்விகளை மாற்றி கேளுங்க, நடுவில் என்றைக்கோ ஒரு நாள் இந்த கேள்வி கேளுங்க, உங்கள்கிட்ட பதில் அவன் சொல்வானா இல்லையான்னு பாருங்கள். ஸோ குழந்தைகளே கேள்வி கேட்க ஊக்குவித்தல் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம செய்கிறோமானா செய்யலை, ஆனால் குழந்தைகள் எப்படி மாற்றுறதுன்றது மட்டும் நம்ம நான் இப்போ சொல்கிற தயவு செய்ய, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே நான் போகும்போது என்ன பத்திரமா அமைச்சு வச்சுருங்க, என்னடா இவன் குழந்தைகள் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு வந்துடுறது சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் நம்ம மேலே குறையாவே சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது என்ன அடிச்சுக்கிடிச்சு அமைச்சிட மாட்டிங்களே. ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் 10 வருஷம் கழிச்சு எந்த குழந்தை வளர்ப்பு கருத்தரங்குக்கு போனாலும் பேசுகிறவன் குழந்தைங்களெல்லாம் தவறையே சொல்ல மாட்டான், பேசுகிறவன் பெற்றோர்களை மட்டும்தான் சொல்லுவான். அந்த பெற்றோருங்கிறது என் நான் உள்பட, நானும் அதில் சேர்த்தி, நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னா நானும் என்னையும் சேர்த்து அடிச்சிக்கணும். அதுதான் உண்மை, அப்படி தான் இருக்குது. அப்புறம் நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த குழந்தை வளர்ப்பில் உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எழுறதுன்னு சொன்னீங்க. நான் அதாவது நீங்கள் கற்றுக் கொடுத்த விஷயத்தை அதிகாலை எழுறதுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்க, ரைட் ஓகே. இதே கேள்வி குழந்தைகிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா உனக்காக செய்த மிகச்சிறந்த விஷயம் என்ன? ஒரு ஸ்கூலில் ஒரு ஆக்டிவிட்டி நாளைக்கு நீ எழுதிட்டு வரணும். ஒரு அப்பா உனக்காக செய்த மிகச்சிறந்த விஷயம் என்ன? எனக்கு தெரிஞ்ச சில குழந்தைங்க அப்பா பார்த்து, அப்பா இந்த சிகரெட் குடிக்காதீங்கப்பா என்னால் முடியல, பக்கத்தில் வந்தால் ஸ்மெல்லாக இருக்குது சொல்லும். அப்பா கிஸ் கெடுப்பாங்க, எனக்கு முடியல எனக்கு பிடிக்கல நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். சரி, என் குழந்தைக்கு பிடிக்கலன்றதுக்காக சிகரெட் விட்டு அப்பா மாதிரி இருக்கலாம்,
என் குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக ஏதாவது இங்கே முஸ்லீம் சமுதாயத்தை எனக்கு அல்லாஹ் நவுசுபில்லா இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கள் இந்தியாவில் நிறைய பேர் உண்டு, அதை கவர்மெண்ட்டே அதை விற்கிது, வேறு சரக்கு சரக்குன்னு சொல்கிறோம் அதை, நாங்கள் அதை விற்கிது. ஆனால் நேற்று இந்த கவுன்சிலிங்கில் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், ரொம்ப எனக்கு சங்கடமாக போச்சு. சில எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல, சில பகுதிகளில் இருக்கக்கூடிய சில முஸ்லீம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே போதைக்கு அடிமையாக இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நான் என்கிட்ட சொன்னாங்க. நான் அவ்வளோ வெளிப்படையாக அங்கே பேச விரும்பலை, எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அந்த மாதிரி நடக்கலாம், எல்லாமே அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் எல்லாக்கிட்ட வேண்டிக்கிறேன். பட் ரைட், இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். அந்த குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிச்சுன்றதுக்காக அப்பா பல்வேறு விஷயங்களை விட்டுருக்கலாம். நிறைய குழந்தைங்க அதெல்லாம் எழுதி போய் கொடுத்துச்சு, என்னுடைய அப்பா நான் சொல்லி புகைப்பிடிப்பதை விட்டார், என்னுடைய அப்பா நான் சொல்வதை கேட்டு குடிப்பதை நிறுத்திவிட்டார், என்னுடைய அப்பா நான் சொல்வதை கேட்டு நான் வீட்டுக்குள்ளாரியே இருக்கும்போது வெளியில் யாராவது வந்தாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லாதன்னு சொல்லி கொடுத்தார், இப்போ யார் வந்தாலும் நான் போய் வீட்டில் போய் கேட்கும்போது அப்பா வீட்டில் இருக்காரா நாம வீட்டில் இருக்காரான்னு தான் சொல்கிறேன். நான் சொல்கிறோமா இல்லையா? வீட்லேயும் இருப்போம், அப்பாவை கேட்டு யாராவது வருவாங்க, நடக்குதா இல்லையா? அதை மறுத்துட்டார் அப்பா, இப்போ உண்மையை மட்டும் பேசுகிறார். இப்படி நிறைய எழுதி கொடுத்தாங்க. ஒரு குழந்தை மட்டும் எழுதி கொடுத்துச்சு, ஒரு குழந்தை மட்டும் வித்தியாசமாக எழுதிருந்துச்சு. என்ன, உன்னுடைய அப்பா உனக்காக செய்த மிகச்சிறந்த விஷயம் எது? இதுதான் கேள்வி. என்னுடைய அப்பா எனக்காக செய்த மிகச்சிறந்த விஷயம் என்னுடைய அம்மாவை கல்யாணம் கட்டிக்கிட்டது தான். எப்படி அந்த சிந்தனை எங்கேருந்து வருது யோசிச்சு பாருங்கள். இதில் ரெண்டு விஷயங்கள் விளங்கினோம், ரெண்டு விஷயங்கள் விளங்கினோம். ஒன்று, எங்கள் அப்பா எனக்காக செய்த மிகச்சிறந்த விஷயம் எங்கள் அம்மாவை கல்யாணம் கட்டிக்கிட்டது தான் அப்படின்னும்போது அந்த அம்மாங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக அவன் நினச்சிருக்கான். புரியுதா கேள்வி? அந்த அம்மாங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமாக நினச்சிருக்கிறான். அப்படி சொல்கிறதுனால அவங்க அப்பாவை கௌரவப்படுத்தணும், அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கான். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய, இந்த மாதிரி விலகி நின்று சிந்திக்கக்கூடிய திறன்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஊக்குவிக்கிறது தான் தவறுகிறோம். அதுதான் இந்த அடுத்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்க போகுது. கொஞ்ச நேரத்தில் இந்த போர்டில் நான் அவங்க நேரத்தை எடுக்க விரும்பலை, ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம், நான் 5:30 நான் 5-10 நிமிஷத்தில் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும்னு எனக்கு சொல்கிறீங்க? 5 மினிட்ஸா? இன்னும் 5 நிமிஷத்தில் நான் முடிக்கணும். என் நேரத்தை முடிச்சா நீங்கள் எடுத்துட்டீங்க சார். அப்போது குழந்தைகள் வளர்க்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நான் அந்த டாப்பிக்குள்ளே போனால் இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசுவேன், இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். நான் முக்கியமாக 4 விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்காக கிடையாது, உங்களுக்காக. இது உங்களுடைய குழந்தைகளை மாற்றுறதுக்கு செய்யப்படும். ஆஃப்டர்ஆல் நம்ம ஒரு மனுஷ இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறோங்க? எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும் விருப்பப்படுவோமா விருப்பப்பட மாட்டோமா? எல்லா நேரத்துலையும் நான் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நம்ம நோக்கம், ரைட்? ஆனால் அது சாத்தியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமும் கூட. அல்லாஹ் சில சமயங்கள் நமக்கு பாடம் கொடுப்பான், சோதனைகள் மூலமாக சில பாடம் கொடுப்பான், ரைட்? ஓகே. ஆனால் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா என்னெல்லாம் செஞ்சால் சந்தோஷமாக நான் இருப்பேன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கா இல்லையா? நான் என்னெல்லாம் செஞ்சால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ரொம்ப போர் அடிக்கிறேனோ, பேசுறது ரொம்ப போரிங்காக இருக்கா? ஒரு மாதிரி பயனுள்ள அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன்னா, ரைட்? ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வர வச்சுருக்காங்க அப்துல் பாசித்தினுடைய நண்பர் திரு ஆதில் ஹசன் அவங்க உள்பட எல்லாமே. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே பயனுள்ள சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இன்ஷல்லா. என்ன செஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன், இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைய கற்றுக் கொடுத்துருவீங்க, அவ்வளோதான் சிம்பிள். எப்பெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்குள்ளார, என்னுடைய மூளைக்குள்ளார சில நியூரோ கெமிக்கல்ஸ் உருவாகும், ஹார்மோன்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய விதமான ஹார்மோன் இருக்குது. அட்ரனலின் கேள்விப்பட்டிருப்பீங்க, சயின்ஸ் படிச்சிருக்கவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு எல்லா வாத்தியங்களும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. அட்ரனலின் என்ற ஹார்மோன் உடலில் அசாதாரணமான சூழ்நிலையில் சுரக்கும், அது உன்னால் செய்ய முடியாத பல்வேறு செயல்களை செய்ய வைக்கும், இது அட்ரனலின் அப்படின்வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 6 அடி செவுத்தை வந்து நீ ஏறி குதிக்கணும் அப்படின்னா, ஓடிப்பு ஏறி குதினா உன்னால் ஏறி குதிக்க முடியுமான்னா முடியாது. இதே ஒரு நாய் துரத்துச்சின்னா 60 அடி செவுத்தை கூட ஏறி குச்சிருவேன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு திரவம் உனக்குள்ளார உன்னுடைய மூளைக்குள்ளார சுரக்குதுன்ட்டு. அந்த மாதிரி எல்லா விதமான ஹார்மோன்கள் சுரக்கும்போது 4 மிக முக்கியமான ஹார்மோன்கள் இருக்குது. அந்த ஹார்மோன்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது சுரக்கும். அது சுரக்க வைக்கிறதுக்கான செயல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே சந்தோஷம் வரும், அப்போ அதிகமாக சுரக்க வைக்கலாம்.
நாலு விதமான ஹார்மோன்கள் அப்படின்ட்டு பேர். இந்த மாத்திரை இங்கே சாப்பிடுவோம்ல, நம்ம டாக்டருங்க கொடுக்குறது டோஸுன்னு வாங்க, அதானே அது, இது ஒரு டோஸ் எடுத்துக்கோங்க அப்படி தானே சொல்லுவோம், இதை ஒரு கோர்ஸ் எடுத்துக்கோங்க, இது ஒரு டோஸ் டிஓஎஸ்சின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இது ஒரு டோஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நாலு விதமான ஹார்மோன்கள் இருக்குது, ஒரு டோஸ், அது ஒரு ஊக்கு கருவி. நான் எனக்கு உள்ளார ஒரு ஹார்மோனுக்கு என்ன பேர் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும், செயல்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பேர் நான் சொல்கிறேன், ஒரு ஹார்மோனுக்கு என்ன பேர் அப்படின்னா எண்டார்ஃபின் அப்படின்ட்டு பேர். என்ன பேர்? எண்டார்ஃபின் அப்படின்னு ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் எப்போல்லாம் உங்களுக்குள்ளார சுரக்கும், இது சுரக்கிறதுனால நீங்கள் சந்தோஷத்தை உணர்வீங்க. எப்போல்லாம் சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் நல்லா திடீர் வாக்கிங்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமான செயல் நமக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாலு நாள் போக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வாக்கிங் பண்ணுறதே எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கலாம். நீச்சல் அடிக்கிறது ஆண்களுக்கு பிரச்சனையான விஷயம், ஆனால் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்ப்பா இன்றைக்கி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு, நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு செயல்கள் செய்யலாம். இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் மனசு, காலையில் இதெல்லாம் செஞ்சேன் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், நிறைய சிரித்தேன் இன்றைக்கி மனசு ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்குது, நிறைய சிரிக்கும், நிறைய சிரிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணும், வாக்கிங் பண்ணும், சைக்கிள் ஓட்டணும். பெண்கள் முக்கியமாக இன்றைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் மசாலா ஆட்டணுங்க, மிக்சியில் போட்டே பண்ணிகிட்ருக்கக்கூடாது. மசாலா ஆட்டுறதுனால நீங்கள் அம்மிக்கல்லை வச்சு மசாலா ஆட்டினீங்கன்னா அந்த அம்மிக்கல்லேருந்து நீங்கள் இறக்குற இப்படி இப்படி தொடச்சி எடுப்பாங்க அந்த கல்லிருந்து, அதெல்லாம் இன்றைக்கி தெரியவே தெரியாது பல பேருக்கு. பாவம் அந்த கல் எங்கே இருக்குன்னே தெரில, அப்படி ஒரு கல் இருக்கான்னே தெரில, அது வேறு விஷயம். இப்படி ஒரு கல் இருந்துச்சான்னு தான் கேட்குப்பாங்க, அதுக்கு பாயிண்ட் அப்புறம் வரேன். அப்படி தடவும் போது இதிலேருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும், அந்த ஹார்மோன் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். பானையில் என்றைக்காவது ஒரு நாள் சட்டி பானையில் சோறாக்கணும், ப்ரெஷர் குக்கரில் வேண்டாம், இன்றைக்கி சண்டே தானே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம், இன்றைக்கி சட்டி பானையில் சோறாக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்காவது சட்டி பானையை சோறாக்கணும். ஆனால் பானையில் ஆக்கப்பட்ட சோறு இருக்கிற ஹோட்டலில் தேக்கிட்டு போவோம், இது அந்த ஹோட்டலில் பானையில் செய்கிறாங்க இப்போ நல்லாயிருக்கும், போகிறோமோ இல்லையா இல்லையா, அதை வீட்டில் செஞ்சுக்கோம். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, இதெல்லாம் வந்துட்டு எண்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோனை உங்களுக்குள்ளார அதிகமாக சுரக்க வைக்கும். அந்த ஹார்மோனை நீங்கள் சுரக்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இது அப்படியே இதெல்லாம் செஞ்சால் உங்கள் குழந்தைக்கு நல்லா இருக்கும்னா அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவன் அவனுடைய குழந்தைங்க சொல்லிக் கொடுக்குறான், ஒரு சமுதாயம் போகட்டும். அப்படியே ஒரு எண்டார்ஃபின் ஒரு ஹார்மோன். ரெண்டாவது ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா டோஃபோமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன், டோஃபோமைன். இந்த உலகத்தில் நாம் பல்வேறு சமயங்களில் சின்னதாகவும் பெரிதாகவும் பல்வேறு செயல்களை செய்கிறோம். நம்ம செய்யக்கூடிய பல்வேறு செயல்கள் பலரால் கண்டு கொள்ளப்படாமையே போய்விடுகின்றன. இந்த உலகத்திலே மிகப்பெரிய வன்முறையும் மிகப்பெரிய சாபமும் என்ன அப்படின்னா, நான் யாருக்காக ஒரு விஷயத்தை செஞ்சேனோ அந்த விஷயத்தை பற்றி ஒரு கருத்து கூட ஒருத்தர் இருந்துட்டார் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு எனக்கு கொடுக்கக்கூடிய ஏமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வன்முறை. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வித்தியாசமாக சமைக்கணும்னு ஆசைப்பட்டு ஏதாவது வித்தியாசமாக சமைச்சிருப்பீங்க, இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்காக சமைச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வேறு ஏதாவது உங்களுக்காக செஞ்சுருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு எப்போ பாரு அவங்க அவரே உங்களுக்கு காசை கொடுத்து நீ போய் உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோமா அப்படின்னு கொடுத்துருக்கிறவர் என்றைக்கே ஒரு நாள் நான் இன்றைக்கி ஒரு புடவை எடுத்துகிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கே ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வித்தியாசமாக சமைச்சிருக்கலாம், சமைச்சதை போடும்போது சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, எதுவுமே சொல்லாமல் போயிட்டாருன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எதுவுமே சொல்லலை வழக்கமாக வர. இப்போ சொன்னாங்கள்ல எங்கள் ஹஸ்பண்டை பார்த்தா எங்கள் ஒய்ஃபுக்கு குறை சொல்கிறது, ஒய்ஃபை பார்த்தா ஹஸ்பண்டு குறை சொல்கிறது, அவங்க பேசிகிட்டு இருந்தாங்களே. பெரும்பாலான பெண்கள் நீங்கள் சொல்கிறீங்க தயவு செஞ்சு கணவன்மார்களை, சரி கணவன்மார்கள் பக்கம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் அதை மறுக்கவே விரும்பலை, ஆனால் நாலு பெண்கள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கணவன்களை பற்றி பேசும்போது என்ன தான் பேசுகிறீங்க? நியாயமாக சொல்லுங்கள், என்ன தான் பேசுகிறீங்க? அதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அது ஒரு அப்பாவி, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும், பெற்றவங்களுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, வீதியில் இருக்கிறவனுக்கு, வறுமையில் இருக்கிறவனுக்கு, கடைசியில் இது பெற்றதுங்க வீட்டில் தான் அலையும். ஏதோ ஒரு குறை சொல்கிறீங்க ஆனால் அது இதுன்றத அக்ரீனியில் பேசுகிறீங்க, அது ஒரு அப்பாவிங்க, எங்கள் வீட்டாலும் ஒன்றும் தெரியாத ஆளுங்க. எல்லா பொண்டாட்டிங்களோட பார்வையிலையும் கணவன் யாருன்னா ஒன்றும் தெரியாதவன் தான், எல்லா மனைவிகளோட பார்வையிலையும் பொண்டாட்டி யாருன்னா அதுக்கு அந்த அளவுக்கு நாமளாவது பரவாயில்ல அதுக்கு ஒன்றும் தெரியாதுங்கன்னு சொல்கிறோம் பொண்ணுங்க, இவனுங்க நமக்கு நம்மளை மாதிரி அடங்கம் அது ஒரு அளவு, அது யோ வீட்டுக்கு போகிறதே பெரிய டார்ச்சராக இருக்குது, என்னால் முடியல. சரி, இப்படி தாண்டி அவங்க என்றைக்கோ ஒரு நாள் ஒரு புறவை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல தான், இன்னும் கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணியிருக்கலாம் தான், வாஸ்தவம் தான், வேலை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டார தான், நீங்கள் வாங்குறது எல்லாம் ரொம்ப கம்மியான விலைக்கு 4500 ரூபா 5500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிற ஒரு புடவை
நல்லா இருக்குது, அவர் ஏதோ ஒன்று பாசமாக வாங்கிட்டு வந்துட்டாரு, பிடிக்கல தான் உங்களுக்கு, நல்லா இருக்குங்க, நாளைக்கு காலையில் நான் போட்டுக்கிறேன், போட்டு தான் பாருங்களேன். ஐய, அவர் என்ன நினைக்குவார்? அப்போது எப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு செயல், ஒரு எதிர்பார்ப்புடன் செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படாமல் போகிறதோ, அதை விட ஒரு ஏமாற்றம் எதுவும் கிடையாது. அப்போ இந்த டோஃபமைன் அப்படிங்கக்கூடிய அந்த என்டார்ஃபின் எப்போ அந்த திரவம் எப்போ சுரக்குது அப்படின்னா, நான் செஞ்ச ஒரு சின்ன செயலோ பெரிய செயலோ மற்றவங்களால் அங்கீகரிக்கப்படும் போது, பாராட்டப்படும் போது, எனக்குள்ள சும்மா ஜிவ்னு ஏறும் ஒரு விஷயம். ரைட், இது பண்ணிட்டார், இதை மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஒரு உற்சாகம் நமக்குள்ளாரே வருதா இல்லையா? அன்னைக்கு சாப்பிட்டு சொல்லாமல் போயிட்டேன் மனுஷங்க, அன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க, சாப்பிட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டார், நாலு நாள் கழிச்சு, ஏமா அன்னைக்கு ஒரு நாள் அதை பண்ணியிருந்தியா, அது என்ன நல்லா இருந்துச்சு சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன், அது கொஞ்சம் பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னால் அன்றைக்கி எப்படி ஏறும் ஜீவன்ட்டு. ஏங்க, நீங்கள் இந்த வாங்கின படவை முதல்ல எனக்கு கூட நல்லா இருந்தாங்க தோணுச்சு, பக்கத்து விட்டு போகல நல்லா இருக்குன்னு சொல்லிருச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எப்படி தோணியிருக்கோம்? பக்கத்து வீட்டு பொம்பளை பார்த்துக்கலாம் தோணாது, பரவாயில்ல என் முன்னாடி அப்படிகள் அப்படி தான் நடக்கும். அப்போது மற்றவர்கள் நம்மை பாராட்டும் போது நமக்குள்ளே சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு பேர் டோஃபமைன் அப்படின்னா, அது உங்கள் குழந்தைய பாராட்டினா உங்கள் குழந்தை என்கரேஜ் ஆகும்னா, நிறைய பாராட்டுங்க குழந்தை மற்றவங்கள போய் நிறைய நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் குழந்தை அப்படியே கற்றுக்கும். எங்கள் அம்மா என்னை எப்படி பாராட்டுற மாதிரி வளர்த்துட்டாங்களோ நான் அப்படி தான் எல்லாத்தையும் பாராட்டுவேன். பாராட்டுட்டோம், இந்த உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கட்டுமே, தப்பா இல்லைல்ல. மூணாவது, முதல்ல நீங்கள் என்டார்ஃபின் நீங்கள் உங்களுக்காக செஞ்சுக்கிறது, ரெண்டாவது டோஃபமைன் மற்றவங்க உங்களை அங்கீகரிக்கும் போது உங்களுக்குள்ளே ஏற்பட சந்தோஷம், மூணாவது செரட்டானின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன், செரட்டானின் ஒரு ஹார்மோன், இந்த ஹார்மோன் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம். ஒரு எக்ஸாம்பிள், ஆண்களை பார்த்து பெருமையாக பொதுவாக கேட்குறேன், சார் நீங்கள் வண்டி டூ வீலர் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, இல்லை கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒன்று ஓட்டிகிட்டு போயிட்டீங்க, எதிரால் ஒருத்தர் வர்றார் சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டு, சைட் ஸ்டாண்ட் எடுக்கலை, வண்டியோட சைட் ஸ்டாண்ட் இருக்குல்ல, டூ வீலரோட சைட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைட் ஸ்டாண்ட் எடுக்கலை, அவர் வந்துக்கிட்டே இருக்கிறாரு, நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? அவ்வளோ தூரமாக இருக்கார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் சைட் ஸ்டாண்ட் போட்டுகிட்டே வர்றார், தெரியாமல் வேகமாக வர்றார், எங்கேயாவது வளைச்சார்னா கண்டிப்பாக சைட் ஸ்டாண்ட் தலையை ஒட்டி என்ன வாங்கும், நிறைய பேர் சைட் ஸ்டாண்ட் ஓட்டிட்டு வண்டி ஓட்டுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் ஆனாலும் சார் சைட் ஸ்டாண்ட் போட்டுருங்க பாருங்கள், கத்தி நடு ரோடுன்னு நீங்கள் சைட் ஸ்டாண்ட் சொல்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒன்று காரை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க, சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டு உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு ஒருத்தன் போட்டான், இல்லை இன்னொரு கார் போச்சு, உங்களை ஓவர்டேக் பண்ணி இன்னொரு கார் போச்சு, லைட்டாக கதவு திறந்துருக்கிற மாதிரி தெரியுது அந்த காரில், லைட்டாக காரில் அந்த கதவு திறந்துருக்கிற மாதிரி தெரியுது, உங்களுடைய வேகத்தை காரோட வேகத்தை வேகப்படுத்தி முன்னால் போயிட்டு ஓவர்டேக் பண்ணுற சைடில் கரெக்டாக அந்த டிரைவரை பார்த்து டோர் 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 சொல்வீங்களா சொல்ல மாட்டிங்களா? இப்போ அவன் கீழே விழுந்திருக்க மாட்டான், சைட் ஸ்டாண்ட் போட்டு போகிறவன் கீழே விழுந்து தான் ஆகணுமா என்ன? இல்லைல்ல, அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கலாம், உங்களுக்கு அது என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஒரு கஷ்டம், அவனுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, முதல்ல அவனுக்கு சொல்லிடலான்னு ரிஸ்க் எடுத்து நீங்கள் போய் சொன்னதுக்கு பிறகு உங்களுக்குள்ளார ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி ஒன்று உருவாகுதா உருவாகலையா? அப்பா சொல்லிட்டேன், உருவாகுதா உருவாகலையா? அந்த வேகம் நீங்கள் காரை ஓட்டிகிட்டு போகும்போது நீங்கள் எவ்வளோ வேகம் போகிறத பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, ஆனால் வேகமாக ஓடி போய் அவனுக்கு சார் கார் ஓப்பன் ஆகிருக்கு டோரை பூட்டிட்டு போங்க சொல்வீங்களா சொல்ல மாட்டிங்களா? அப்போது மற்றவனுக்கு உதவி பண்ணும்போது உங்களுக்குள்ளார ஒரு சந்தோஷம் உருவாகுதுன்னா, அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனோட பெயர் செரட்டானின், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மற்றவனுக்கு உதவி பண்ணு, சந்தோஷமாக இருப்பான். இப்படி சொல்லக்கூடாது, நீ மற்றவங்களுக்கு நீ உதவி பண்ணால் செரட்டானின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் உருவாகுதுடா, அதனால் நீ மற்றவங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்னா, ஏமா செரட்டானினா செருப்படிக்கலாமா இன்னும் தெரியல ஒற்றுமானுமா? மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இந்த சமூகத்தில். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோடு கேட்டு நான் முடிக்கணும்னு விருப்பப்படுறேன், இந்த சமூகத்தில் உங்கள் குழந்தைக்கு இந்த உலகத்திலேயே கிடைக்காத நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களே, ஒரு நல்ல யாருமே கொடுக்க முடியாத ஒரு நல்ல குழந்தைய இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுவீங்க? இந்த உலகத்தில் கிடைக்காத நல்ல விஷயத்தை ஏன் குழந்தையை கொடுத்துடணுங்கிறத பொதுவான சராசரியான சிந்தனை. இந்த உலகத்துக்கு ஒரு சிறந்த குழந்தையை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படின்னு பொது சிந்தனை, இதை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நாலாவது ஹார்மோனுக்கு பேர் ஆக்சிடாக்சின் பேர், டிஓஎஸ்சின்னு ஒரு வார்த்தை சொன்னேன், டினா டோஃபமைன், ஓன்னு ஆக்சிடாக்சின், எஸ்ன்னா செரட்டானின், இ அப்படின்னா என்டார்ஃபின், டோஸ், டாக்டர் கொடுக்குற டோஸு அதுதான். ஒரு குழந்தைக்கு நாம் நமக்கு கொடுத்துக்கிற டோஸு, நாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற டோஸ், நாலாவதாக கிடைக்கிற ஆக்சிடாக்சின், தொழுதல் மூலமாக ஏற்படக்கூடிய சந்தோஷம்,
உங்களை நீங்கள் பாராட்டும் போது, உங்கள் குழந்தைய நீங்கள் பாராட்டும் போது, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைய நீங்கள் 9 முதல் 12 தொடுதல்கள் கொடுப்பதன் மூலமாக தான் நீங்கள் உங்கள் குழந்தையோட நெருங்குறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முதல் 9 நிமிடங்கள் ரொம்ப முக்கியம். எது எதுன்னா, அது வேஷம், ஒரு குழந்தை தூங்கி எழுந்தோடனே முதல் 3 நிமிஷம் நீங்கள் அந்த குழந்தைய எப்படி தொட்டு அரவணைச்சோ இல்லை அடித்தோ எப்படி அவனை ஹேண்டில் பண்ணுறீங்கிற 3 நிமிஷம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய சாப்பாடு சாப்பிடும்போது எப்படி அவனை தொட்டு அரவணைச்சி சாப்பாடு ஊட்டுறீங்களா இல்லை சாப்பிடு சாப்பிடு வாயத்துற சாப்பிடு சாப்பிடவே மாட்டேங்குதுங்க அந்த வீட்டுக்குள்ள பாருங்கள் எவ்வளோ சாப்பிடுது அப்படின்னு திணிக்கிறீங்களா இந்த தொடுதல். மூணாவது, பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனேயே அவனை எப்படி தொட்டு கூப்பிடுறீங்களோ இல்லை இது வேறு வந்துச்சு இவன் வேறு வந்துட்டானே எவ்வளோ அழுக்காக்கிட்டு வந்துங்கிற பாருங்க இந்த ட்ரெஸ்ஸை இப்படி எப்போ பாரு உன் ட்ரெஸ்ஸை துவச்சே எனக்கு கஷ்டமாக போச்சு இப்படி தொடுறீங்களா. இந்த 3 நிமிடங்கள் தான் உங்கள் குழந்தையோடு உங்களுக்கு அரவணைப்பை ஏற்படக்கூடிய விஷயம். அப்படி நீங்கள் சந்தோஷப்பட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஆக்சிடாக்சின் தொடுதல் மூலமாக பிளாசிபோ எஃபெக்ட்னு வாங்க பொய்யா சொல்கிற சில பேர் டாக்டர்கிட்ட நோயாளியாக போவான், டாக்டர் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஊசி போடுங்க, இதே உனக்கு ஊசி தேவையில்லடா, இல்லை டாக்டர் நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா தான் எனக்கு சௌகரியமாக இருக்கும் சொல்லுவாங்களா இல்லையா. சரி இடுப்பில் போட்டுக்கோ, இல்லை டாக்டர் வலிக்கிறது கையில், நீங்கள் கையில் ஊசி போடுங்க. சரி என்னடா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஊசியே போட தேவையில்லை, அவர் வைட்டமின் மருந்து மட்டும் ஏற்றுட்டு போயிட்டுன்னு போயிடுவார். பிளாசிபோ எஃபெக்ட்ன்ட்டு ஆப்போசிட்டில் போகிறது, உங்கள் குழந்தைக்கு எதுப்படி ஆப்போசிட்டில் கொடுத்தா சந்தோஷப்படணும், அப்போ ஆக்சிடாக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவனுடைய உடம்பில் உங்கள் உடம்பில் சுரக்கும். இந்த 4 ஹார்மோன்களும் சுரந்தால் உங்களுடைய உங்களுக்குள்ளே நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. நீங்கள் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறத கற்றுக்கோங்க, உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க, மற்றவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கோங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நடந்துக்கோங்க. தொடர்தன் மூலமாக அரவணைப்பின் மூலமாக உங்களை எல்லாத்தையும் உங்கள் பக்கமாக இழுத்துக்கோங்க. இதை நேச்சுரலாக அவங்க குழந்தைங்க உங்கள்கிட்ட கற்றுக்குவாங்க, கற்றுலாம் கொடுக்கவே தேவையில்லை, அவங்க நேச்சுரலாக அவங்க தே வில் லேர்ன், அவங்க கற்றுக்குவாங்க. இது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயம். அப்போது ஒரு பெற்றோர் ஆசிரியர் பெற்றோர் வளர்ப்பு கருத்தரங்கத்தில் வளரும் பிள்ளையை வளர்க்கும் முறை அப்படின்னா நான் எப்படி அவங்கள வளர்க்கணுங்கிறதாண்டி நான் என்னெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் எனக்குள்ளார செஞ்சுக்கணும். மற்றபடி நான் சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் அஃப்லா மேம் சொல்லிட்டாங்க. வந்தோடனே நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹஸ்பண்ட் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு பிரியப்பட்ட நேரக்குறைவின் காரணமாக என்னுடைய உரையை இந்த அளவில் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம், நான் யதார்த்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய புத்தகங்களாக எழுதியிருக்காங்க. அப்துல் பாசித் சார்னு சொல்லியிருக்கார் ஒருத்தர், சீக்ரெட்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். முகமது சாதிக்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய ஆதில் ஹசன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை நான் படித்தேன், சைல்டு சைக்காலஜின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார், நெற்கதிர்களை கொண்டு போயிட்டு நீங்கள் பழக மேலே போட்டுட்டு நெல் விளையணும் நெல் விளையணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வேலைக்காகாது, நெற்கதிர்களை எங்கே போடணுமோ அங்கே போட்டால் தான் விளையும். உங்கள் குழந்தைகள் ஆப்பிள்கள், நான் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகள் ஆப்பிள்கள். ஒரு ஆப்பிளுக்குள்ளார எத்தனை விதை இருக்குன்னு உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா முடியாதா? ஒரு ஆப்பிள் அறுக்கிறீங்க எத்தனை விதை இருக்குங்க அதில் அதிகபட்சமாக? ஒரு ஆப்பிளில் எத்தனை விதை இருக்கும்? 4. அந்த விதையில் எத்தனை ஆப்பிள் இருக்கும்? ஒரு ஆப்பிளில் இருக்கக்கூடிய விதைகளுக்குள்ளார எத்தனை ஆப்பிள் இருக்கும்? அந்த ஆப்பிளை நீங்கள் வளர்க்குறீங்க, அது பல்வேறு ஆப்பிள்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆப்பிள்ங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களோட குழந்தைகளோட சிறப்பாக உங்கள் எதுவுமே நீங்கள் தராதீங்க, உங்கள் நேரத்தை மட்டும் உங்கள் குழந்தைங்களோட கொடுங்க, மிகப்பெரிய மாற்றம் இன்ஷால்லாஹ் உங்கள் குழந்தைங்களோட வரும்னு சொல்லிட்டு நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தில் என்னுடைய உரை இந்த நிலையில் முடிச்சுக்கிறேன். இதை செயல்படுத்துவீங்க நம்புகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு.